வணக்கம் நண்பர்களே. பகவத்கீதையில் ஞான யோகத்தில் அடுத்ததாக ஸ்ரீகிருஷ்ணர் பழையபடி கர்மத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறார். எது கர்மம் எது கர்மம் அல்ல என்பதை அறிந்து கொள்வதில் அறிஞர்களே குழப்பமடைகிறார்கள்னு சொல்கிறார். அதனால் நீ உண்மையான கர்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் விகர்மத்தை பற்றியும் அகர்மத்தை பற்றியும் நீ அறிய வேண்டும். ஏனென்றால் கர்ம மார்க்கமானது ஆழமானது, அதை சரியாக புரிந்து கொள்வது சுலபமல்ல. அதாவது அகர்மம் விகர்மங்கிற ரெண்டு இதை வந்து இப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன். செய்ய வேண்டிய செயல்களை செய்வது கர்மம், என்ன செய்யணுமோ அதை செய்யறது கர்மம். எதை செய்யக்கூடாதோ அதை செய்வது விகர்மம். எதை செய்யக்கூடாதோ அதை செய்வது விகர்மம். செயலற்று இருப்பது அகர்மம். இப்போ எல்லா செயல்பாடுகளும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி, தோற்றத்தில் இருக்கிற மாதிரி உண்மையாக இருக்கிறது இல்லை. சில பேர் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நிறைய எதனோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வேலை வந்து பயனற்ற வேலையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் செய்யக்கூடாத வேலை, அவன் செய்ய தேவையில்லாத வேலை, அவனால் அந்த செயல்னால் அவனுக்கு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறப்போ அவன் செய்கிற வேலையெல்லாம் கர்மத்தில் சேராது, விகர்மம் அது. அதாவது அந்த செயல் அவனுக்கு அவசியமில்லாத செயல், அதை செய்கிறான், அது விகர்மம். அந்த செயல்னால் எந்த மாற்றமும் இல்லாமல் அவன் பழைய மாதிரியே தானே இருப்பான். அவனுக்கு எந்த பயன்படாத வேலைகள் அவன் செய்கிறதுனால அவன் பழைய நிலையிலேயே இருக்கிறப்போ அதுவே அகர்மமாகவும் ஆகும். அவன் அத்தனை செஞ்சும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி அது அகர்மம். சில பேர் இங்கே இருக்கிறத தூக்கி அங்கே போடுவான், அங்கே இருக்கிறத தூக்கி இங்கே போடுவான். கடைசியில் என்னன்னா அந்த ஆரம்ப நிலையிலேயே தான் வந்து நிற்கும். அந்த ஆரம்ப நிலையிலேயே வந்து நிற்கிறதுக்கு அவன் அவ்வளோ நேரம் தன்னோட சக்தியையும் நேரத்தையும் வீணாக்குறான் இல்லையா, அது வந்து தவறானது. அதனால தான் சொல்கிறாரு, நீ வந்து கர்மம் மாதிரி தெரிகிற எத்தனையோ கர்மம் இல்லாத விஷயங்கள், உனக்கு பயன்படாத விஷயங்கள் இருக்கோ, நிறைய பேர் தான் சுறுசுறுப்பாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருப்பான். அதுக்காக அவன் அலைஞ்சும் திரிஞ்சும் பண்ணுவான். ஆனால் அவசியமில்லாத காரியங்கள் செய்யும் போது அது அவனுக்கு கர்மம் அல்ல, அது விகர்மம். ஆரம்ப நிலையிலேயே கொண்டு வந்து அவனை நிறுத்தும் போது அது அகர்மமும் ஆகிறது. அடுத்ததா சொல்றாரு, செயலில் செயலின்மையையும் செயலின்மையில் செயலையும் யார் காண்கிறானோ அவனே மனிதருள் ஞானி, அவனே யோகி. அவன் எதை செய்தாலும் தவம் போல செய்து முடிக்கிறான்னு சொல்கிறார். செயலில் செயலின்மை செயலின்மையில் செயல். இதுக்கு இது என்னதா, இது வார்த்தை ஜாலம்னு நினைக்காதீங்க. மிக அழகான விஷயம் இது. உதாரணத்துக்கு பாருங்கள், ரயிலில் போகிறீங்க. ரயிலில் போகிறப்போ மரம் செடி கொடிகள்
பில்டிங்ஸ் எல்லாம் உங்களை தாண்டி விரைவாக போகிற மாதிரி இருக்கும். உண்மை அதுவா? அல்ல, நாம தான் போயிட்டுருக்குறோம், அதாவது அந்தந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் தோற்றத்துக்கு அதை நம்மளை தாண்டி போகிற மாதிரி நமக்கு தோணுது இல்லையா? செயலில் செயலின்மை, அந்த தோற்றம் அது நகர்றதா தோணுதே, அது நகர்றதில்லை, அது செயலில் செயலின்மைக்கு ஒரு உதாரணம். செயலின்மையில் செயல்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பல் தூரத்தில் போயிட்டுருக்குறப்போ நீங்கள் கரையில் நின்று பார்த்தீங்கன்னா கப்பல் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். கப்பல் நகரவே நகர்றதில்லைங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் கப்பல் வந்து வேகமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கலாம். அது ரொம்ப தொலைவாக இருக்கிறதுனால நமக்கு அது நகராதது போல தெரிகின்றது. இதுதான் செயலின்மையில் செயல். செயலின்மை போல தோற்றம் இருந்தாலும் அங்கு செயல் நடந்து கொண்டிருக்கின்றது, அதுவும் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. சரி, இது மனிதனின் வாழ்க்கையில், மனிதனின் செயல்களில் எப்படி ஒரு நீ கவனமாக இருன்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டவன் தான் கர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டவன், அவன்தான் யோகி, அவன்தான் ஞானி, அவன்தான் எல்லாத்தையும் தவம் போல செய்து முடிக்கிறான்னு சொல்கிறாரு. அது என்ன விஷயம்னா, இப்போ சில நேரத்தில் நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே செய்யறதில்லை. அப்படி ஒன்றுமே செய்யாமல் உட்கார்ந்துட்டுருக்கிற நேரத்தில் நீங்கள் தேவையில்லாத எண்ணங்களை நினச்சிட்ருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு தவறு செய்ய, தவறு சம்பந்தமான ஒரு வேலைக்கு நீங்கள் திட்டமிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது அப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணணும்னு நீங்கள் வந்து ஒரு தவறான சிந்தனைகளில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா அது விகர்மமும் ஆகிறது. பார்க்குறப்போ அது அகர்மம், நீங்கள் ஒன்றுமே செய்யாத மாதிரி தோணும், ஆனால் உண்மையில் அது விகர்மம். ஏன்னா நீங்கள் அந்த நினைக்கிறது வந்து ஒரு செயலில் தான் முடிவடையுது. தவறான விஷயங்களில் மனம் ஈடுபடும் போது சும்மா நினச்சிக்கிட்டு தானே இருக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நினைப்பின் முடிவில் கண்டிப்பாக இன்றைக்கி இல்லாட்டியும் நாளைக்கு நாம் ஏதாவது அந்த வழியில் போகத்தான் போவோம். அந்த இது, அந்த தவறு, அந்த செயலுக்கு இது வந்து வித்தாக இருக்கின்றது. அப்போது நீங்கள் அமைதியாகவே இருந்தாலும் கூட உங்கள் சிந்தனைகள் அந்த பக்கமாக போச்சுன்னு சொன்னால் அது விகர்மம். அதே நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், நீங்கள் செய்ய வேண்டியதை திட்டமிட்டுட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. காத்தால் எந்திரிக்கணும், இதை செய்யணும், அவங்கக்கிட்ட பேசணும், இது சம்பந்தமாக இங்கே இது பண்ணணும்னு ஏதாவது ஒரு திட்டத்தை வைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றை எப்படி செய்யணும்னு யோசிக்கிறீங்க, வாழ்க்கை எப்படி நகரணும்னு யோசிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த நேரத்தில் அது வந்து விகர்மம் அல்ல, அகர்மமும் அல்ல, அது கர்மம். அமைதியாக தான் உட்கார்ந்துட்டுருக்கிறீங்க, ஆனால் அது நாளைய செயல்களுக்கு இன்று நீங்கள் போடும் விதை. இன்று போடும் விதை அது. உங்கள் அந்த சிந்தனைகள் செயல்களில் முடிய போகின்றன. நாளை அது மாதிரியே நீங்கள் பிளான் பண்ண மாதிரியே நீங்கள் நடக்க போகிறீங்க. அதனால் அந்த அகர்மம் வந்து உண்மையில் கர்மம். அதனால் ஒருத்தன் சும்மா இருக்கிறான்னு சொன்னால் அவன் நிஜமாகவே சும்மா இருக்கிறான்னு அல்ல, அவன் மனசுக்குள்ளே என்ன ஓடுதுங்கிறத வச்சு அது விகர்மமும் ஆகலாம், கர்மமும் ஆகலாம், அது பார்வைக்கு அகர்மம் போல் தோன்றினாலும். எத்தனையோ யோகிகள் இமயமலையிலையும் பல மலைகள்லையும் தவம் இருக்கிறாங்களே,
ஒரு தியான நிலையில் தவ நிலையில் அவங்க இருக்கிறாங்களே, அவங்க வெட்டி ஆசாமிகன்னு நிறைய பேர் நினைக்கலாம். உண்மை இல்லை. அந்த யோகிகளும் தவசிகளும் அவங்க தவத்தால் நல்ல வைப்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க இந்த உலக நன்மைக்காக. அந்த வைப்ரேஷன், அந்த அலைகள், அந்த தவ அலைகள், அது பலருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கின்றது. தன்னலம் கருதாது, சுயநலம் இல்லாமல், பொதுநலத்திற்காக, உலக நன்மைக்காக எத்தனையோ பேர் தவம் இருக்கிறாங்க. அதெல்லாம் மகாத்மாக்கள். அவங்க வந்து நம்ம பார்வைக்கு அதிகம் வர்றது கிடையாது. நம்மளோட பாராட்டும் அங்கீகாரமும் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க செய்யறதே அவங்களுக்கு சந்தோஷம். அவங்க செயல்கள் நன்மையில் முடிவதில் அவங்களுக்கு ஆத்ம திருப்தி. நிஜமான கர்மயோகிகள் அவர்கள். ஆனால் பார்க்கறதுக்கு அவங்க அப்படியே உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும், சும்மாவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக பகவத்கீதையில் இந்த ஞான யோகத்தில் சொல்கின்ற இந்த அறிவுரை மிக முக்கியமான அறிவுரை, மிகச்சிறந்த அறிவுரை. நாம் நிறைய பேர் நம்மளை வந்து ஒரு விதமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், சுறுசுறுப்பாக இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கிறோம், ரொம்ப இயக்கமும் இயங்கிட்டும் இருக்கிறோம். அந்த அந்த இயக்கம் எதில் முடிகின்றது, அதனால் என்ன பயன், அதை யோசிக்கணும். இப்போ திடீர்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம், என்னடா இது, இவர் பலனை இது பண்ணாமல் எதிர்பாராமல் மேலையை செய்யுங்கிறது தானே கர்மயோகம். இப்போ இந்த பலனை நினச்சி பார்க்க சொல்கிறாரு. அதாவது கர்மயோகம் என்பது பலனுக்காக கவலைப்படாதே, பலனையே நினைத்து கொண்டிருக்காதேன்னே ஒழிய அந்த பலனை அலட்சியப்படுத்துங்கிறது அல்ல. விளைவை அலட்சியப்படுத்துவது கர்மயோகம் அல்ல. விளைவு என்னன்னு தெரிஞ்சு அதுக்கான மார்க்கத்தில் நீங்கள் போங்க. ஆனால் அந்த விளைவுகள் இப்படித்தான் வருமா, நல்லா வருமா, நல்லா வராதா, அந்த யோசனைகள் உங்களுக்கு வேண்டாங்கிறது தான் கிருஷ்ண பரமாத்மாவோட அறிவுரையே ஒழிய விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் மனம் தோன்றிய போக்கில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை கிடையாது. மிக முக்கியமான சூட்சுமமான வித்தியாசம் இது. இதை நாம் உணர வேண்டும். அதனால் உங்கள் வாழ்க்கையை கிருஷ்ணரோட இந்த ஒரு அறிவுரையை வச்சு பரிசீலனை பண்ணி பாருங்கள். எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம தினசரி வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குது, நாம் பண்ணுறது கர்மமா விகர்மமா அகர்மமா, அதெல்லாம் சரிதானா, போக வேண்டாத பாதையில் போகிறோமா. அந்த போக வேண்டாத பாதையில் போனோம்னா, நம்ம இலக்கு ஒரு இடம் இருக்குது, நம்ம போயிட்டுருக்கிற பாதை வேறு இடமா இருக்குதுன்னா, அதுக்கு நேரெதிரான பாதையாக இருக்குன்னா, நம்ம திரும்பி இவ்வளவு நேரம் போன தூரமே திரும்பியும் வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கால விரயம், உங்கள் சக்தி விரயம். அந்த தப்பை செய்யாதீங்க. ஆக இந்த சிந்தனையை உங்கள் மனதில் வைத்திருங்கள். உங்கள் கர்மங்களை யோசியுங்கள். எந்த கேட்டகரியில் அது வருதுன்னு யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதில் தான் உங்களோட உயர்வும் தாழ்வும் தீர்மானமாக போகின்றது. எனவே அதை சிந்தியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.